அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருதா? சோ இந்த தலைவலியும் வகுத்த வலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மள வந்து பாடாய்படுத்தி விடும் இந்த தலைவலி. அதுலயும் குறிப்பா ஒற்றை தலைவலி. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஒற்றை தலைவலி வந்து இருக்கு. சோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த தலைவலியில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வீடியோவா இது அமையும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த வியாதியை முழுமையா குணப்படுத்துற அளவுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோக்கள் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்குள்ள இப்பதான் வர்றவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடலில் உள்ள 4448 நோய்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அடிப்படை கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம ஊரு கத்திரிக்காய்க்கு உண்டுங்க. சோ எந்த கத்திரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலர்ல உள்ள கத்திரிக்காய். இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் தான் நம்ம நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கத்திரிக்காய்களுக்கு உண்டு உடல்ல இருக்க மொத்த வியாதிகளின் எண்ணிக்கை வந்து 4448. இதுக்கு அடிப்படையா இருக்க எல்லா கிருமிகளையும் உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. இதை வந்து நம்ம இப்ப சமைச்சு சாப்பிட போறது இல்ல, இதை வந்து பச்சையாவே நம்ம சாப்பிட போறோம். இது எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்றேன். பல பேத்துக்கு வந்து உடல்ல வந்து நீர் கோர்த்துக்கிற பிரச்சனை இருக்கும். சோ நீர் கோர்த்துக்கிறோன்னா தலையில நீர் கோர்த்துக்கிறோம், அது வந்து தலைவலிக்கு ஒரு பெரிய காரணமா அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடம்புல அங்கங்க நீர் கோர்த்துக்கிறோம், பல பேத்துக்கு வந்து காலில் நீர் கோர்த்துக்கிறோம். எங்கேயாச்சும் ஒரு லாங் டிராவல் பண்றாங்க, ஒரு ஊருக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட கால் வந்து ஒரு 2 நாளைக்கு வீங்கின நிலைமையிலேயே இருக்கும். சோ அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ அவங்களுக்கெல்லாம் காலில் நீர் கோர்த்துக்கிறோம். இந்த மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் நீர் கோர்க்குதோ அதை எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிரும். அதனால ஏற்படக்கூடிய வலிகளும் வந்து உங்களுக்கு வராம பண்ணிரும் இந்த கத்திரிக்காய். உடல்ல இருக்க கெட்ட கழிவுகளை டோட்டலா வெளியேற்றும். குடல்ல உங்களுக்கு கழிவுகள் சேர்ந்திருந்தாலும் நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா பாத்ரூம் வந்து அவ்வளவு வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும். சோ அப்படி இருந்துச்சுன்னா உங்க உடல்ல வந்து ஏகப்பட்ட கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த கழிவுகளை ஃபுல்லா வெளியேற்றுறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு உதவும். இப்போ நம்ம ஒற்றை தலைவலியை தீக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பாக்கலாம். கத்திரிக்காயை சமைக்க கூடாது. சோ இதை வந்து பச்சையாவே வந்து ஜூஸ் போடணும். அது எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கத்திரிக்காயும் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிங்க, அப்போ தான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கத அப்படியே போட்டுட்டு அடிக்கலாம். ஸோ அடித்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சோண்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அடிக்கிறோம். அப்போது லைட்டாக ஒரு பசை மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இன்னுமே நல்லா பேஸ்ட் ஆகலை, நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி லைட் லைட்டாக ஒரு 4 தடவை அடிச்சுக்கோங்க. ஸோ அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து எடுத்து நல்லா பார்க்குறதுக்கு குளக்குளன்னு இருக்கும். இதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு அரசம்பு வாட்டரில் வந்து கலந்து குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணாமல். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். 2 டைப்லேயுமே குடிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமல் குடித்தா சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் முழுவதுமாக கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. 2 கத்திரிக்காய் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது கூட வந்து மிதமான சூட்டில் இருக்க வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் குடிக்கிற அளவுக்கு ஹீட்டில் இருக்க வாட்டர் வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து இதை குடிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாழைத்தண்டு சாறு குடித்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி குடிக்கிறது. காலை உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ இப்படி ஒரு 7 நாள் வந்து நீங்கள் குடிக்கணும். 7 நாளும் காலையில் 2 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. ஸோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 7 நாள் கழித்து இந்த தலைவலி உங்களுக்கு இருந்த இடமே தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை குடிக்கும் போதே, தலைவலி இருக்கும்போது குடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒற்றை தலைவலியை நீக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு காய் தான் இந்த கத்திரிக்காய். ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் போய் எப்படி செலக்ட் பண்ணுறோம் இந்த காயை? நம்ம எல்லா காய்களும் வாங்கிட்டு சரி எந்த காயுமே வந்து நல்லா இல்லை, சரி கத்திரிக்காயை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்து இந்த கத்திரிக்காய் வாங்குறோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் உங்கள் ஒற்றை தலைவலியை தீர்க்கிறதுக்கு முதல் இடம் வகிக்குது அப்படின்றது நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒற்றை தலைவலியை வந்து சூப்பராக நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்க ஏதாவது என் கூட மருத்துவ டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க nextday360@gmail.com மூலமா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நான் வந்து நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு அதை வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். இதனால பல பேர் வந்து பயனடைய ஒரு வாய்ப்பு அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரையும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல பதிவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.